மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். இந்து சமய அறநிலைத்துறை வாயிலாக திருக்கோயில்களில் மாத சம்பளமின்றி பணிபுரியும் அர்ச்சகர் பட்டாச்சாரியார் பூசாரிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் அருள்மிகு வீரராகவ சுவாமி திருக்கோயில் மண்டபத்தில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் ஆகியோர் இந்து சமய அறநிலையத்துறை வாயிலாக திருக்கோயில்களில் மாத சம்பளமின்றி பணிபுரியும் அர்ச்சகர் பட்டாச்சாரியார் பூசாரிகளுக்கு உதவித்தொகை ரூபாய் 4000 மற்றும் 10 கிலோ அரிசி உள்ளிட்ட 15 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் கூறியதாவது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க கொரோனா தொற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் நோய் தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பட்டியலை சார்ந்த 134, பட்டியலை சாராத 835 ஆக மொத்தம் 959 திருக்கோயில்களில் நிதி வசதியற்ற 165 திருக்கோயில்களில் சம்பளமின்றி பணிபுரியும் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியாக்கள் பூசாரிகளுக்கு தலா ரூபாய் 4000 வீதம், 66000, 10 கிலோ அரிசி மற்றும் எண்ணெய் சர்க்கரை ஆட்டா துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு மிளகாய்த்தூள் உட்பட 15 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்படுகிறது என்றார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் பூபதி, நகர செயலாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பாபு கமலநாதன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனா்.